ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பைக்குக்கு பின்னாடி வந்துட்டு கேரியர் ஒன்று மாட்டணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். மீட்டியருக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஆன்லைன்லேயும் வந்துட்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது வந்து கிடைக்காது, மீன்ஸ் அது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப நாளாக தேடி அமேசானில் கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான், மற்ற கேரியருக்கு இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான், ரொம்பவே அதிகம். பட் இருந்தாலும் வந்துட்டு வேறு எங்கேயுமே கிடைக்கல, இங்கே மட்டும்தான் கிடச்சிருக்கு, இது மட்டும்தான் இருக்குது. அது இன்னொரு பிரச்சனைனா, அது நான் என்னென்னு அப்புறமே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு நேராக கடைக்கு போவோம். நாமக்கல் பைக்கர்ஸ் போய் அதை மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூவில் சொல்கிறேன். இது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எங்கேயாச்சும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஒரே வீடெல்லாம் கசாமசான்னு கிடக்குது. இங்கே இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா? இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தெரியுமா? ஓகே காய்ஸ், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து தெரியுது. ட்ரைபாடு தான். ஸோ இது ஃபிக்ஸபிள் ட்ரைபாடு தான். ஸோ வந்து நின்றுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிற்கிதா? ஓகே. ஓகே காய்ஸ், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இருக்கேன் பாப்பேன். பாக்ஸுக்குள்ள வெயிட் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். செம பாக்கு. பைக்கு பின்னாடி கட்டிட்டு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுட்டு போக முடியாது. வர்றப்ப பாக்ஸ் அங்கே தூக்கி போட்டு வந்துருக்கு தான், இல்லைன்னா பேகு மாதிரி வச்சு கட்டப்பை இருந்தால் கட்டப்பையில் கொண்டு போகலாம். இதில் குறித்து கட்டப்பை தாங்குமான்னு தெரியல. போய் திறப்போம். ஓகே, அப்பா பயங்கர வெயிட்டு. ஸ்க்ரூவெல்லாம் அவங்களே தந்துட்டாங்க ரெண்டுக்குமே. பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ வந்து அவங்களே தந்துட்டாங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது, கட்டலாம். நல்லா எவ்வளோ பேக் வேணும், ரெண்டு மூணு பேக் போட்டு கட்டலாம். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. நம்மளும் இன்னும் பெருசாக வரும்னு நினச்சேன். பட் இதே போதும், பேக் சீட்டு இருக்குது, போதும், இதே போதும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் பின்னாடி வச்சு கட்டிட்டு கடைக்கு போயிட்டு எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் சீட் எக்ஸ்டென்ஷனு இப்போ நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் கேமரா. ஓகே, அங்கே இதிலிருந்து நான் ஐஃபோனில் எடுக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போனால் செட் ஆகாது. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் எதுவுமே எடுக்கல வீடியோஸ் அங்கே போய், ஏன்னா எங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வீடியோஸில் வந்து சிங்கிள் பர்சனாக செட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அது அட்லீஸ்ட் ஒரு 2 பர்சனாச்சும் இது ஃபிட் பண்ண வேணும். சிங்கிள் பர்சனாக ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கே வந்து எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கெங்கே வந்து என்னென்ன ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான பாட் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இது கூட வந்து சீட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. தனியாக சீட் எக்ஸ்டென்ஷன் வாங்க தேவையில்ல. இதில் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 6 screws வரும். ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பைக்கில் வந்து அவங்க கொடுத்துற ஸ்க்ரூ வந்து எடுத்துடணும். இவங்க ஒரு 8 screws கொடுக்குறாங்க. அந்த 8 screws வந்துட்டு நம்ம இதில் போடுற மாதிரி இருக்கும், பைக்கில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனையும் அந்த பேக் கேரியரையும் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் வந்து நீங்கள் அதை சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க பேக் சேடலோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கும் இருக்கும் இருக்கிற கேப் உங்களுக்கே தெரியுங்க. ரொம்ப கேப் இருக்குது பாருங்கள். இது நார்மல் மீட்டர் பண்ணால் ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். அப்புறம் இன்னும் என்னென்னா, நீங்கள் பேக் சேடல் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து
அந்த பின்னாடி இந்த ஸ்ப்ரிங் இருக்கும் சஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இறங்கிடும். அதனால் நீங்கள் பைக்கை தூக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டர் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுக்கு வந்து நீங்கள் மீட்டர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கே நான் வாங்கினேன், இது என்னென்ன வந்து கூட வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இதை வச்சு தான் கொல்லிமலை போயிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு, எந்த ஒரு இஷ்யூவும் வரல, ஏரோடைனமிக்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, ரொம்பவே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை.